ஜபிப்பது எப்படி ஜபத்தில் எது முக்கியம் இதெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா சிலர் வந்து நினைக்கிறாங்க ஜப ஜபத்தில் கண்ணீர் தான் முக்கியம் சிலர் நினைக்கிறாங்க ஜபத்தில் வெறும் நம்ம தொ குறைகளை சொல்லிகிட்டே இருக்கிறது தான் முக்கியம் நம்முடைய தேவையில்லை சொல்லிகிட்டே இருக்கு இப்படி நிறைய தவறான அபிப்பிராயங்கள் இருக்குது பாருங்கள் நான் சொல்கிறேன் ஜபத்தில் கண்ணீர் முக்கியம் இல்லை விசுவாசம்தான் முக்கியம் ஜபத்தில் கத்துடைய வார்த்தை தான் முக்கியம் க ஜபத்தில் நம்முடைய குறைகளை எல்லாம் நம்முடைய தேவைகளெல்லாம் வேற சொல்லி 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 அழுகிறது முக்கியம் கிடையாது ஏன்னு சொன்னால் நம்முடைய தேவைகள் குறைகள் எல்லாம் ஆண்டவருக்கு ஏற்கனவே தெரியும் திருக்கேக்கலாம் அப்போ ஏங்க ஜகம் பண்ணோன்னு ஏன் ஜகம் பண்ணுறோன்னா நான் எப்படி இவ்வளவு குறைகள் மத்தியில் பிரச்சனைகள் மத்தியில் கத்தருடைய வார்த்தையை நம்பி நிற்கிறேன் கத்தருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் கொண்டவனாக இருக்கிறேன் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக விசுவாசத்தோடு வந்திருக்கிறேன் நான் அவரை நம்பி இருக்கிறேன் இதையெல்லாம் நான் கத்தருடைய வார்த்தையை பயன்படுத்துவதன் மூலமாக காட்டுறேன் அதாவது எனக்கு ஆயிரம் சூழ்நிலைகள் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது இன்றைக்கி பாருங்கள் எத்தனை பிரச்சனைன்னு பிரச்சனையை சொல்லிகிட்டு இருந்தால் இன்றைக்கி ஒரு மணி நேரம் பத்தாது சொல்லலாம் நிறைய பிரச்சனைகளை ஆனால் நான் பிரச்சனையை சொல்ல போகிறதில்லை பிரச்சனையை சொல்லி இருக்க போகிறதில்லை இவ்வளவு பிரச்சனைகள் மத்தியில் நான் பிரச்சனையில மதிக்கலை பாருங்கள் கத்தரை மதிக்கிறேன் கத்தருடைய வார்த்தையை மதிக்கிறேன் அதை பெருசாக எண்ணுகிறேன் பிரச்சனைகள் இல்லைன்னு சொல்லலை மறுதளிக்கல இல்லாத போல் நடிக்கலை நான் டினாய் பண்ணலை நாட் லிவிங் இன் டினாயல் சிலர் வந்து பிரச்சனையே இல்லாத போல் இருப்பாங்க பிரச்சனை இருக்கும் அப்படி கிடையாது அது வந்து ஒரு மாயே அப்படி பண்ணுறது கிடையாது நான் என்ன சொல்கிறேன் அந்த பிரச்சனையில் ஒரு பெரிய பொருட்டாக நினைப்பதில்லை எதை பெரிய பொருட்டாக நினைக்கிறேன் கத்துடைய வார்த்தையை பெரிய பொருட்டாக நினைக்கிறேன் அதை பெரிய மேன்மையாக நினைக்கிறேன் இவ்வளவு பிரச்சனைகள் மத்தியிலையும் கத்தர் நல்லவர் என்பதையும் கத்தர் என்ன வாக்கு பண்ணி இருக்கிறார் என்பதையும் அவர் எவ்வளோ உண்மை உள்ளவர் என்பதையும் இதை தியானிக்கிறேன் நான் ஆகவே தான் என்னுடைய நான் ஜவம் பண்ணுகிற விதம் ரொம்ப முக்கியம் நான் ஜவம் பண்ணுகிற விதம் இதையெல்லாம் பிரதிபலிக்க வேண்டும் நான் ஏதோ ஒரு நம்பிக்கையற்ற நிலையில் கிடக்கிறேன் நான் எதையுமே விசுவாசிக்கலை எனக்கு யாருமே இல்லை நான் ஆனாத எனக்கு உதவியே கிடையாது எனக்கு எந்த பலனும் கிடையாது என்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அழுகிறது இல்லை நான் வந்து ஒரு விசுவாசி நல்ல பேர் வச்சுருக்காங்க பாருங்கள் விசுவாசி விசுவாசினா ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன் அவரை நம்புகிறேன் ஆகவே ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் நான் கத்தருடைய பிள்ளை எனக்குன்னு சில வாக்கு தத்துவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய ஆண்டவர் தான் ரொம்ப முக்கியம் அந்த சூழ்நிலையில் பிரச்சனை இல்லை ஏன்னா எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவர் அதை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார் இல்லையா